ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வந்து வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆன்லைனில் பிளாகருன்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது, சரிங்களா? கூகுளோட ப்ராடக்ட் தான். அது மூலமாக நம்ம எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பிளாகரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமே வந்துருக்கலாம். பிளாகருங்கிறது ஒரு கூகுளோட ப்ராடக்ட், சரிங்களா? எப்படி யூடியூப்ஸில் வீடியோ போட்டு மணி ஏர்ன் பண்ணுறாங்களோ சேம் சிமிலராக அதே மாதிரி கூகுளில் பிளாகர்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்மளோட கண்டென்ட்டை போட்டு நம்ம வந்து அதில் பார்க்குறவங்கள வச்சு நம்ம வந்து அதிகமான மணி வந்து நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும், சரிங்களா? ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரைஸஸ் வந்து இருக்கும். யூடியூப்பில் வந்து 1000 வியூஸ் வருது அப்படின்னா $1 கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது சொல்ல முடியாது. அதே இது இந்த பிளாகரில் 1000 வியூஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ரீஜியன், அதாவது இடங்களை பொறுத்து பேஸ் பண்ணி $1 வந்து டெஃபினட்டாக வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும், சரிங்களா? அதுதான் கூகுளோட யூடியூபுக்கும் கூகுளோட பிளாகருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதாவது யூடியூப்பை காட்டிலும் இந்த பிளாகருக்கு வந்து ஏர்னிங் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், ஷேரும் கொஞ்சம் கூடவே, சரிங்களா? யூடியூப்போட கொஞ்சம் கூட, சரிங்களா? அதை பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு நம்ம ஒரு கோர்ஸை வந்து சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட சப்போர்ட் பண்ணி உங்களையும் சேர்த்து நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறக்கூடியதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, வழிமுறைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம், சரிங்களா? சப்போர்ட்டுமே நம்ம வந்து பண்ணுவோம், லைஃப் டைம் சப்போர்ட், சரிங்களா? இப்போ பிளாகர் வந்து அப்படின்னா என்னங்கிறது ஒரு சின்ன நான் ஒரு பேஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து ஒரு கூகுளோட ப்ராடக்ட் தான், சரிங்களா? எந்த வித காஸ்ட்டுமே கிடையாது, ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் தான், சரிங்களா? ஏன்னா அதுக்கு சர்வரு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கூகுள் சைட்லேருந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? ஈஸியாக நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? அதாவது நம்ம ஒரு பேசிக்காக நமக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாட்டாலும் கூட ரொம்ப சிம்பிளாகவே அதை யூஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், சரிங்களா? பிளாகர் வந்து சிம்பிளாக ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான், சரிங்களா? நம்ம யூடியூப்பில் எப்படி வீடியோஸ் போட்டு மணி ஏர்ன் பண்ணுறாங்களோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட், அதாவது இப்போ நியூஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோட்டு கூட நம்மளால் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒன்று, சரிங்களா? கவிதையோ இல்லை நீங்கள் நல்ல கண்டென்ட் எழுதுவீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது காதல் கவிதை அந்த மாதிரிலாம் ஏதாவது போடுவீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் போட்டு வந்து ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். நிறைய பேர் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபும் அதுக்கான இதுவுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து கடைசியில் வந்து நான் காமிச்சிருப்பேன், சரிங்களா? வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாகவே புரியும். இதுதான் ஒரு பிளாகர் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேஸு, சரிங்களா? இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேட் ப்ரெஸ்ன்ட் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, சரிங்களா? வேட் ப்ரெஸ்ங்கிறத ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்டுக்கு அதுக்கு இதை விட, அதாவது இந்த கூகுளில் ஒரு பிளாகருங்கிறத விட கொஞ்சம் ஒரு அதை ஒரு படி வந்து அட்வான்ஸு, சரிங்களா? அதாவது பிளாகரை காட்டிலும் அதில் வந்து கொஞ்சம் வந்து ஷேரோட ரெவன்யூ அதிகம். ஏன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அதாவது சர்வர் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும், டொமைன் நேம் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்காக கூகுள் வந்து கொஞ்சம் ஷேர் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க, சரிங்களா? ஆனால் பிளாகரில் அது அந்த அந்த ஷேர் இருக்குது பார்த்தீங்களா, சர்வர் டொமைன் நேம் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ அதுக்காக அதை வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி உங்களுக்கு வேட் ப்ரெஸ்ஸை காட்டி இதில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும், சரிங்களா? இந்த கோர்ஸை நாங்கள் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக நான் வந்து உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ஸோ அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஒரு இதில் வந்து நாலேஜாக இருக்கும், ஸோ மற்றவங்களுக்கு அந்த நாலேஜை வந்து நம்ம ஷேர் பண்ணணும், சரிங்களா? அதுக்காக தான் வந்து இது பேஸாக நம்ம வந்து கிரியேட் பண்ணதே. அது போக தமிழ் பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு பிளாகருங்கிற பற்றி ஒரு ஐடியாலஜியே இல்லை, சரிங்களா? எல்லாருமே வந்து அதை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. கூகுளில் யூடியூப்னு எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்காங்களே தவிர கூகுளில் பிளாகருன்ற ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியதில்லை. ஸோ நம்ம அதை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கோர்ஸாகவே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம், சரிங்களா? எல்லாருமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆன்லைனில் வந்து நிறைய தேடுறோம், ஆனால் உண்மையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பக்கம் நம்ம யாருமே போகிறதே கிடையாது, சரிங்களா? அதுக்கு தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி இருக்குது, கூகுள் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு ரொம்ப எலாபரேட்டாக எந்த அளவுக்கு டெப்த்தாக நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், சரிங்களா? அப்புறம் நம்ம சப்போர்ட்டு, சரிங்களா? சப்போர்ட்டு வந்து எப்போவுமே சப்போர்ட் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக வந்து கொடுப்போம், சரிங்களா? நம்ம வந்து எல்லா நேரமும் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு, அதாவது சப்போர்ட் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா எந்த மாதிரி பண்ணணும், உங்களுக்கு எதுவும் எந்த மாதிரி மணி ஏர்ன் பண்ணணும், எப்படி கண்டென்ட்டை சூஸ் பண்ணணும், எந்த மாதிரியானது போடணுங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம், சரிங்களா? அதுதான் வந்து இந்த கோர்ஸோட மெயினான முக்கியமான ரீசன்ஸ், அதாவது எல்லாருக்குமே எல்லா விஷயமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
தமிழ் ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப 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 லோவாக இருக்குது, சரிங்களா? ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்லை. ஸோ இந்த டயத்தில் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ண முடியும், சரிங்களா? ஏன்னா நம்ம ஏர்ன் பண்ணவங்களோட ப்ரூஃபு, எந்த மாதிரி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கூடியது எல்லாமே இந்த வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், சரிங்களா? எந்த மாதிரியான ஏர்னிங்ஸ் பண்ணலாங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நம்ம மைண்ட் செட்டை தான் மாற்றணும், சரிங்களா? ஸோ நம்ம எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ஏர்னிங்ஸ் ஃபியூச்சரே இருக்குது. ஸோ நம்ம எப்படி நம்ம மைண்ட் செட்டை பாசிட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து சில டிப்ஸும் உங்களுக்கு வந்து நம்ம கொடுப்போம், சரிங்களா? அதில் நம்ம ஒரு டே ஒரு சிம்பிளான ஒரு இது தான் நான் அதில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் பீப்புள்ஸ் கூட என்றைக்குமே டச்சை நீங்கள் வச்சிருக்கே கூடாது, சரிங்களா? அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே யார்கிட்டே சொல்கிறீங்க அப்படின்னா நெகட்டிவாக அவங்க சொல்கிறாங்கனாலே நீங்கள் அவங்க பக்கத்துலேயே வைக்கவே கூடாது, சரிங்களா? எப்போவுமே நெகட்டிவ் பீப்புள் கூட நீங்கள் கனெக்டில் இருக்கவே கூடாது, இதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் நெகட்டிவ் பீப்புள் கூட இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நெகட்டிவாக ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல போகிறேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிளாகர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில இதுகள்லாம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக ஆகிடும். அப்புறம் வந்து டெய்லி கோல்ஸ் வந்து செட் பண்ணணும், சரிங்களா? அது வந்து நம்ம அவங்களுக்கு டாஸ்கில் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். அச்சீவ்மெண்ட்ஸ் மைண்ட் செட்டாக இருக்கணும், டெடிக்கேஷனாக இருக்கணும், கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், டெய்லி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களை. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடியதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து டெய்லி வந்து இந்த மாதிரி ஒரு சில மோட்டிவேஷன் மைண்ட் செட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஐடியாஸ் டாஸ்க்கு சஜஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், சரிங்களா? ஏன்னா டெய்லி மோட்டிவேட்டடாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்குன்னா சில மைண்ட் செட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா? எதுக்காக நீங்கள் எங்கிட்ட வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஏன் நம்மக்கிட்ட வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெஸ்ட் மென்டார் கூட, சரிங்களா? சப்போர்ட் வைஸில் வந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி எல்லா உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் வந்து என்ன தெரியுமா, அவங்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம வந்து மென்டார்னு சொல்லுவோம், சரிங்களா? நமக்கு யார் கை கொடுத்து மேலே தூக்குறாங்களோ அவங்க தான் நமக்கு வந்து மென்டார். கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு மென்டார் இருக்கணும், சரிங்களா? அப்படி இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் வந்து போக முடியும். ஸோ அதுக்காக சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம மென்டாராகவும் இருப்போம். எந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நம்ம இது பண்ணுவோம், சரிங்களா? டோட்டலாக வந்து ஒரு சிஸ்டமெட்டிக் ப்ராசஸாக இருக்கும். அதாவது ஒரு சிஸ்டமெட்டிக் மீன்ஸ் வந்து எப்படி அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி இருக்கும், சரிங்களா? சும்மா ஏனா தானோ பண்ணோம், வந்தோம் பண்ணோம் போனோம்லாம் இருக்காது, சரிங்களா? வந்தோமா பண்ணோமா மணி ஏன் பண்ணோமா ஜாலி பண்ணோமான்னு இருக்கணும், சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து எங்கேயுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கே முடியாது. ஸோ ஏன்னா நம்ம அந்தளவுக்கு டீட்டெயில்டாக ரொம்ப டெப்த்து நாலேஜாக எந்த மாதிரி கொடுத்தா புரியுங்கிற லெவலுக்குலாம் வந்து நம்ம வந்து ரொம்ப இது பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் ஒரு பிளாகர். அதாவது இப்போ ஒரு பிளாகர் என்னங்கிறது நம்ம சிம்பிளாக கட்ட பாருங்கள். கூகுளில் வந்து தமிழ் கவிதை அப்படிங்கிறத வந்து நான் சர்ச் பண்ணிட்டேன். சர்ச் பண்ண உடனே அது கீழே வந்து வெப்சைட்ஸ் வரும். இப்போ நான் மொதல் வெப்சைட்டை வந்து பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ மொதல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பக்கத்தில் வச்சுருக்கேன். அதில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறாங்க, எப்படி நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், சரிங்களா? இப்போ அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மேலே ஒரு ஆட் தெரிஞ்சு பார்த்தீங்களா, க்ரீன் கலரு, இந்த க்ரீன் கலரில் தெரியாத ஆட் பார்த்தீங்களா, இதுதான் வந்து கூகுள் வந்து நம்மளோட இதில் கொடுக்கக்கூடிய விளம்பரம், சரிங்களா? இதை யாரும் பார்த்தாங்களோ, இந்த பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு கூட அவங்களுக்கு வந்து மணி வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா? கிளிக்கு விழுந்துச்சு, அதாவது கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தனி ஆஃப் காஸ்ட்டு, சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பண்ண பார்த்தீங்கன்னா கீழெலாம் வந்து சில இமேஜஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அதாவது சைடில் ஆடு, இதெல்லாம் வந்து ஆடு. நம்ம ஏதாவது வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து உடனே கூகுள் சைட்லேருந்து க்ரெடிட் ஆகும், சரிங்களா? இதைத்தான் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம், மணி ஏர்ன் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் இப்போ ஆடை கிளிக் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு ஒரு வெப்சைட்டுக்கு வந்து கூட்டு போயிடும், சரிங்களா? ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கிளிக் பண்ணனால அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து மணி வந்து இது வந்து கிரெடிட் ஆகிடும், புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளும் வந்து மணி ஏர்ன் பண்ண போகிறோம், இந்த மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ எத்தனை பேர் இந்த வெப்சைட்டுக்கு மந்த்லி வராங்க, எந்த அளவுக்கு இந்த வெப்சைட்டு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற முதற்கொண்டு கூட நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு பாருங்கள். 18,000 ஆர்கானிக் கீவேர்டு பக்கத்தில் இருக்குது, சரிங்களா? மந்த்லி 600,000 பக்கத்தில், கிட்டத்தட்ட 700,000 பக்கத்தில் மந்த்லி வந்து வியூவர்ஸ் வந்து வராங்க. வெறும் இந்த தமிழ் கவிதை எழுதுகிறாங்க, வெறும் இந்த தமிழ் கவிதை எழுதுறதுக்கு 700,000 பேர், 1,000 பேர் வந்தாலே $1 கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 600,000 பேர் மந்த்லி வராங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் இருக்கும்
அப்படிங்கிறத வந்து நீங்களே வந்து கெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி தான் ஒரு ரிப்போர்ட் சரிங்களா, இதெல்லாம் எங்கேருந்து வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த உங்களுக்கு கோர்ஸில் வந்து நான் ரொம்ப எலாபரேட்டாக டெப்த்தாக வந்து சொல்லிக் கொடுத்துருப்பேன் சரிங்களா. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு வெல் ஸ்டாண்டர்டாக வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பேன் சரிங்களா. இதுதான் அந்த வெப்சைட்டோட ஓவர்வியூ சரிங்களா. பேக்லிங்ஸ் இந்த இது மாதிரிலாம் நிறைய இதில் இருக்குது, அதெல்லாம் நம்ம அட்வான்ஸில் தான் நம்ம அதெல்லாம் பார்ப்போம் சரிங்களா. அந்த மாதிரி அட்வான்ஸான செஷன்ஸ் வந்து அது நமக்கு வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். இது வந்து ஏர்னிங் ப்ரூஃப் சரிங்களா. ஏர்னிங் ப்ரூஃப் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து காட்டக்கூடாது. ஸோ இருந்தாலும் நம்ம மக்களுக்காக நம்ம காட்டணும், நிறைய பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து காட்டுறது சரிங்களா. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக வந்து காட்டக்கூடாது. நம்ம எஜுகேஷன் பர்பஸ்னால நம்ம வந்து சரி மக்களுக்கு தெரியணும் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்கோட ப்ரூஃப்லாம் வந்து நான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன் சரிங்களா. ஆனால் மேஜரானவங்க வந்து இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து யாருமே வந்து காட்ட மாட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம ஏர்ன் பண்ணக்கூடியது நம்ம மக்களுக்கு தெரியணும், அவங்களும் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக தான் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி நம்ம உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறது சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கூகுளோட ஆட்சன்ஸ் சரிங்களா. கூகுளோட ஆட்சன்ஸ் மூலமாக தான் யூடியூபோட வியூஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து ரெவன்யூ போகும், பிளாகர்ஸ்ன்ற வகையில் நம்மளுக்கும் வந்து ரெவன்யூ வந்து வரும் சரிங்களா. இது வந்து பார்த்திங்களா ஒரு நாளைக்கு $2, அதுக்கப்புறம் வந்து $4 சரிங்களா, அதுக்கப்புறம் லாஸ்ட்டு மந்தில் வந்து $22 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு $3-4 கிடைச்சாலே போதும், உங்களுக்கு $120 ஆச்சு, மாதம் $10,000 ஆச்சு சரிங்களா. உங்களுக்கு வெறும் ஒரு $4 போதும் ஒன் டேக்கு சரிங்களா. ஏர்னிங்ஸ் வந்து மாதம் $10,000 அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு சைடு இன்கம் வரும் சரிங்களா. ஸோ இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம மெயினாக ரெடி பண்ணது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சன்ஸ் வந்து வெப்சைட்டுக்கு அப்புறம் ஆன வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் சரிங்களா. இதெல்லாமே வந்து ஆட்சன்ஸோட அப்ரூவல் வந்து மெயில் வரும் சரிங்களா. இது வந்து ரெஃபரல் ப்ரோக்ராம், நம்மக்கிட்ட வந்து இன்னொரு ப்ரோக்ராமே இருக்குது சரிங்களா. இது வந்து நம்ம வந்து விடுறது, நம்ம வந்து ரெடி பண்ணி இது பண்ணுறது சரிங்களா. ஸோ இது ரெஃபரல் ப்ரோக்ராம்ங்கிறது வந்து ஒரு தனி கான்செப்ட் சரிங்களா. அதாவது ரெஃபரல் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து என்கிட்ட செப்பரேட்டாக நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க, அதுக்காகான என்ன ப்ரொசீஜருங்கிறது நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் சரிங்களா. இது வந்து ரெஃபரல் மூலமாக வந்து ஏர்ன் பண்ணவங்க சரிங்களா. அவங்களுக்காக நம்ம பேமெண்ட் கூகுள் பேயில் சென்ட் பண்ணதை வந்து நான் வந்து உங்களுக்கு இதில் ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து இதில் அப்லோட் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ரெஃபரல் ப்ரோக்ராம்ங்கிறது வந்து தனி, அஃபிலியேட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு தெரிஞ்சிங்க அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் மெசேஜஸில் வந்து தனியாக இந்த மாதிரி ரெஃபரல் ப்ரோக்ராம் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு தனியாக சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதனோட ஸ்ட்ரக்சர் வந்து நான் உங்களுக்கு தனியாக வந்து எலாபரேட்டாக வந்து டீட்டெயிலாக சொல்லுவேன் சரிங்களா. உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் மோட்டிவாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும், நம்மளோட கோல்ஸை வந்து நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். டெய்லி மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. எந்த ஒரு வேலை பார்த்தாலுமே சரி நமக்கு வந்து டெய்லி மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும், டெய்லி மைண்ட் செட் இருக்கணும், டெய்லி கோல் செட் பண்ணணும் சரிங்களா. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டெய்லி மோட்டிவேட்டாகவும் இருக்கணும் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லா அந்த ஒரு டாஸ்க்லேயே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணி விடுவோம் சரிங்களா. ஏன்னா நீங்கள் வந்து அது வீடியோஸ் வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதுக்காக வந்து மோட்டிவேஷனுங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இப்போ நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுன்றதை விட நீங்கள் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறது பெட்ரு சரிங்களா. ஏன்னா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுற நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நாளைக்கு நாளைக்கு போய்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா நாளைக்கு நீங்கள் வந்து அது ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம். நம்ம நாளைக்கு நாளைக்கு இன்றைக்குமே தள்ளி போடவே கூடாது. இன்றைக்கி அதை முடித்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து இதாகும் சரிங்களா. எப்போவுமே எந்த அளவுக்கு நம்ம மோட்டிவேஷனாக இருக்கோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பான முறையில் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச கொஞ்சம் கோட்ஸ் வந்து நான் இதில் வந்து போட்டிருப்பேன் சரிங்களா. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன், அதாவது ஆக்ஷன்னா செய்கிறது தான், செய்கிறது தான் சக்ஸஸோட ஒரு கீ கூட சரிங்களா. அதாவது தான் நம்ம ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது, ஒரு நாலேஜ் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கி அப்படின்னா அதை நம்ம செஞ்சால் தான் நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் சரிங்களா. நாளைக்கு நாளைக்குன்னு நாளைக்குன்னு நம்ம இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து நாளைக்கு நாளைக்குன்னு போய்கிட்டே தான் இருக்குமே தவிர நமக்கு வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்காது சரிங்களா. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மோட்டிவேட்டடாக செல்ஃப் மோட்டிவேட்டடுங்கிறது ரொம்ப முக்கியம். செல்ஃப் மோட்டிவேட்டடுங்கிறது ரெகுலராக இருக்கணும். காலையில் எந்த உடனே நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணிடணும். ஸோ மோட்டிவேட்டடாக நம்ம எப்படி இருக்கலாங்கிறது கூட நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு செஷனே வச்சுருக்கோம் சரிங்களா. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேபிட்ஸ் முதற்கொண்டு நீங்கள் வந்து மாற்றணும் சரிங்களா. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும் கோல்ஸை சரிங்களா.
ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக வந்து நான் ஒரு கோர்ஸ் மாடலில் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து எதுக்காக நீங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசனும் கூட, சரிங்களா? நம்ம வந்து லைஃப் டைம் வந்து சப்போர்ட் பண்ணுவோம், சரிங்களா? 24/7 கூட வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம், ஃபுல்லாக உங்களை கைட் பண்ணுவோம், எந்த மாதிரி பண்ணணும் எந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டார் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கை கொடுத்து தூக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? அவங்கள தான் நம்ம எப்போவுமே மென்டார்னு சொல்லுவோம். ஸோ அந்த மென்டார் பேஸில் வந்து நம்ம உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து சப்போர்ட் கொடுப்போம். டெய்லி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுவீங்க, டெய்லி உங்களுக்கு வந்து நம்ம லேர்னிங் வந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். டெய்லி டாஸ்க்ஸ் இருக்கும், சரிங்களா? நீங்கள் டாஸ்க்கு எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டுமே வந்து சூப்பராக வந்து கிடைக்கும், சரிங்களா? நம்ம வந்து ஒரு கோல் கூட வந்து நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதாவது ஒரு 3 மாதத்துக்குள்ளே $100 வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம டீச் பண்ணி உங்களை வந்து ட்ரெயின் பண்ணுவோம், சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு ஒபே பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிஸ்டமெட்டிக் ப்ராசஸில் தான் இருக்கும். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஏர்ன் பண்ண போகிறோம், சரிங்களா? இவ்வளோதான் இதில் இருக்கிற சிம்பிளான விஷயம். இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்து கடைசியில் வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ இந்த கோர்ஸோடுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு போதுமான, அதாவது குறைஞ்ச அமௌண்ட் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப லோவான அமௌண்ட் வச்சுருக்கோம். வெளியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா 4000, 5000, ஸோ அந்த மாதிரியான ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க வெறும் கோர்ஸ் மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது, சரிங்களா? நம்ம வந்து உங்களுக்கு சப்போர்ட்டும் ப்ளஸ் கோர்ஸுமே வந்து வெறும் 999 உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதாவது 999 ரூபாய்க்கு நம்ம வந்து உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் பெஸ்ட்டாக நம்மளோட மக்களுக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போய் சேரணுங்கிறதுக்காக நம்ம வந்து பெஸ்ட்டான ப்ரைஸில் சப்போர்ட் அதிகமான ஒரு ஒரு இது, சரிங்களா? பிளாட்ஃபார்ம் இது. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோர்ஸை வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இல்லாட்டி நீங்கள் கால் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம், சரிங்களா? இந்த கோர்ஸை வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு லாகின் லிங்க் வந்து அனுப்பிடுவேன், சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆன்லைன் தான். வீடியோ வந்து நீங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமில் பார்த்துக்கலாம், எப்போனாலும் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? எந்த மாதிரியான டைமிங்கில் ஃபுல் டைமில் கூட நீங்கள் உட்காந்து வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக எந்த டைம்லனாலும் பார்த்துக்கிற மாதிரி தான் வந்து கோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ எந்த வித டவுட்டுமே வந்தால் நீங்கள் வந்து இன்றைக்கே முடிவெடுக்க போகிறீங்களா, இல்லாட்டா நீங்கள் நாளைக்கு சொல்லிட்டு நாள் கடத்த போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா சக்ஸஸ்க்கான கீவேர்டு ஆக்ஷன் தான், சரிங்களா? நீங்கள் எப்போ ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ அப்போவே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு படி வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ 999 வந்து நமக்கு ஒரு ப்ரைஸாக வந்து கிடையாது, சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணுறதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 999 ஒரு அமௌண்ட்டாகவே வந்து மேக்ஸிமம் வந்து இருக்காது, சரிங்களா? வெறும் இந்த 999 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம வந்து இந்த ஆஃபர் வந்து வச்சுருக்கோம், சரிங்களா? ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு கொஞ்ச நாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்தீங்கன்னா கூட இது வந்து 2000 மாறிடும், சரிங்களா? நீங்கள் இப்போவே வாங்கினா மட்டும்தான் இந்த ப்ரைஸு. வெறும் 1000 ரூபாயில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஒரு சப்போர்ட்டிவான மென்டார் கிடைப்பாங்க. ஆன்லைனில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட இருந்து உங்களை மணி ஏர்ன் பண்ண வைப்போம், சரிங்களா? இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸு, சரிங்களா? மற்றவங்கக்கிட்ட இல்லாததும் கூட. ஸோ யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க, ஆனால் கை கொடுத்து உங்களை மேலே தூக்கி விட மாட்டாங்க. ஸோ நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்து கை கொடுத்துமே நாங்கள் வந்து உங்களை மேலே தூக்குவோம். ஸோ எங்கள் டீமில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக நமக்கு நிறைய மெம்பர்ஸும் இருக்காங்க உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருமே வந்து இருக்காங்க, சரிங்களா? உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம், நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்களா ரெடியாக இருக்கீங்களா சொல்லுங்கள், உங்களை தூக்கி விடுறதுக்கு நாங்கள் இருக்கோம். ஸோ கை கொடுத்து கண்டிப்பாக மேலே தூக்குவோம். ஏர்னிங்ஸோட ப்ரூஃப் எல்லாமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜஸில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம், இல்லை நம்ம கால் பண்ணி கூட கேட்கலாம், சரிங்களா? இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் இப்போ எடுத்து இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை நாளைக்கு காலந்தெழுத்த போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க.